முழுமுதற் கடவுளான விநாயகரை தொழுவதின் பலனாக சனிதோஷம் முதல் ஜாதகத்தில் உள்ள பலவிதமான தோஷங்கள் நீங்கும் என்பது உறுதி. அந்த வகையில் தினமும் விநாயகரை வணங்குகையில் கூற வேண்டிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இதனோட பொருள் என்னன்னா, கடவுள்களின் முதன்மையானவரும் உடைந்த தந்தத்தை கொண்டவரே, உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். யானை முகத்தானே, எனக்கு சிறப்பான அறிவை தந்து என்னை ஆசீர்வதியுங்கள். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதின் பயனாக நம் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தையும் விலகி மிகச்சிறந்த பலன்களை பெறலாம். அதோடு நமது தோஷங்கள் விலகி எடுத்த காரியமும் வெற்றியாகும். இந்து சமயத்தின் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானின் வரலாற்றை பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். பிள்ளையார் அல்லது விநாயகர் இந்து சமய கடவுள்களின் பெரும்பாலானோரால் வழிபடும் முதன்மை கடவுள். விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதாக காணப்படுகிறது. இவர் கணபதி, ஆனைமுகன் என்று பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். விநாயகரை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயம் கணாதிபத்தியம். சமஸ்கிருதத்திலே கணபதி எனப்படுகிறது. இந்த கணாதிபத்தியம் சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்து வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைப்பார்கள். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானை முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகரின் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணபதி கணங்களின் அதிபதி, பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியா அதலினால் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். ஆனைமுகன், அதாவது ஆணை யானையின் முகத்தை உடையவர் அதலால் ஆனைமுகன் என்று அழைக்கப்படுகிறார். கஜமுகன், கஜம் என்றாலும் யானையை குறிக்கும். விக்னேஸ்வரன், விக்னங்களை தர்ம வழியில் நிற்பவர்களின் துன்பங்களை தீர்க்கும் ஈஸ்வரன், அதாவது அறத்தின் வழியில் வாழ்பவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுள். பிள்ளையாரை வணங்கி செயலை தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலனுடன் செவ்வனே செய்து முடிக்கலாம் என்பது நம்பிக்கை. இந்து மதத்தில் உள்வாங்கப்பட்ட சமயமான கணாபத்தியம் என்னும் பிரிவு விநாயகரை மையப்படுத்திய சமயம். கடவுளின் வாகனம் மூஞ்சுறு ஆகும். கணேச புராணம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களிலும் நான்கு அவதாரங்களாக அவதரிப்பதாக கூறப்படுகின்றது. கிருதயுகம், காசியப்ப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். கிருதயுக அவதாரத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாகடர். அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. கலியுகம், சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களின் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுகின்றது. விநாயகரோட பிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவமகாபுராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தார். அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேட்குமாறு கூறுகின்றார். அதற்கு கஜகாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றார். இதையறிந்து கலக்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கோரினார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடப்பவர்கள் போல் உருவம் கொண்டு வந்து கஜகாசுரனின் அரண்மனைக்கு வந்தார்கள். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்தார் கஜகாசுரன். அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களிக்கின்றார். அதற்கு நந்தி அவரிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்கின்றார். கஜகாசுரனும் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தார். அவர் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் இழைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜகாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் அவரது யானை தோலை உடுத்தி கொண்டு கஜ சம்ஹார மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கையில் அயம் வருகின்றார். சிவபெருமான் கையிலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி அவரை வரவேற்க முன்பு தயாராக நினைத்து, ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் அங்கு வாய்க்காவர்கள் யாரும் இல்லை. எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதுக்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்தி சென்றார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கின்றார். பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான்
தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு அறிந்து கோபம் கொண்ட பார்வதி விநாயகரை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் மற்றும் விநாயகரை அனைவரும் முழுமுதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்று இரு நிபந்தனைகளை விதித்தார். பிறகு நடந்ததை அறிந்து கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரபஞ்சத்தை அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பார்வதி விநாயகரை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், விநாயகரையே அனைவரும் முழுமுதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்று இரு நிபந்தனைகளை விதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கஜகாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தார்கள். அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர். பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவருக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரையும் வழங்கினார். தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு பற்றி பார்ப்போம். சிறுதொண்டர் என்னும் பரஞ்சோதியார் நரசிம்ம பல்லவனின் படைத்தலைவராக படையுடன் சென்று சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தொன்னகரை தூளாக்கி அங்கிருந்த கணபதியை கொண்டு வந்து தம் வழிபட்ட திருச்செங்கட்டாங்குடியில் நிறுவினார். இவருக்கு வாதாபி கணபதி என்ற பெயர் ஏற்பட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை வந்த சங்ககால தமிழ் இலக்கியம், அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டு இவைகள் எல்லாவற்றிலும் இந்த கணபதி தமிழகத்தில் வழிபாட்டில் இருந்ததை குறிப்பிடவில்லை. கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து பிறப்புகளுடன் விநாயகர் சிலை திண்டிவனத்திற்கு அருகே ஆல கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரும்பேடு கிராமத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விநாயகரின் கல் சிற்பம் இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த திருவுருவ விளக்கத்தை பற்றி பார்ப்போம். முதலில் திருவடி. ஆன்மாவை பொருந்தி நின்று மல கண்ம மாயைகளை தொழில்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக இருக்கின்றன. பெருவயிறு. ஆகாயம் எல்லா பொருட்களும் தன்னகத்தே ஒடுங்கவும் உண்டாக்கவும் இடந்தந்து இருப்பது போல பெருவயிறாகிய ஆகாசமும் எல்லா உலகங்களும் உயிர்களும் தம்முள் அடங்கியிருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்றது. 5 கரங்கள். பிள்ளையாரின் ஒரு கை பாசத்தை ஏந்தியுள்ளது. அது படைத்தலை குறிக்கின்றது. எனவே இவரே பிரம்மாவாகிறார். தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கின்றது. எனவே இவர் மகாவிஷ்ணுவாகிறார். துதிக்கை அனுக்கிரகம் செய்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கின்றது. எனவே இவர் ருத்ரராகிறார். மேதகம் ஏந்திய கை அருளை குறிக்கின்றது. எனவே இவர் சர்வசக்தி படைத்த பரமேஸ்வரனாகவும் இருக்கின்றார். கொம்புகள். மகாபாரதத்தை எழுதுவதற்காக தமது கொம்பை ஒடித்து வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று உணர்த்துவதாக இது சொல்லப்படுகின்றது. விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது. விநாயகரின் முகூர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக யானை முகமும் மனித உடலுமாக காட்சியளிக்கும் விநாயகர் பல்வேறு வடிவங்களிலும் கோயில்களில் காட்சியளிக்கின்றார். நரமுக விநாயகர் மனித முகத்துடன் காட்சியளிப்பவர். சிதலப்பதி முத்தீஸ்வரர் கோயிலில் உள்ள விநாயகர் தும்பிக்கை என்று மனித உருவில் உள்ளார். நடன கணபதி, நர்த்தன கணபதி, நடனமாடும் விநாயகர். சித்தி புத்தி கணபதி மனைவிகளான சித்தி மற்றும் புத்தி ஆகியோருடன் காட்சியளிப்பவர். 32 விநாயகர் முகூர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உச்சிஷ்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்தவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகரட்சக கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடகர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, தியாசர கணபதி, தூண்டி கணபதி, துர்க்க கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிஜ கணபதி, நிருந்த கணபதி, பக்தி கணபதி, பால கணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோசன கணபதி, லட்சுமி கணபதி, வர கணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, ஹரித்திர கணபர கணபதி, சிப்ர பிரசாத கணபதி. இவை 32 முகூர்த்தங்கள் கணபதியோட முகூர்த்தங்களாகும். இந்த 32 முகூர்த்தங்களிலும் எழுந்து அறிந்து அருளி அருள் பாலிக்கின்றார். 5 கரங்களை உடைய ஆணை முகத்தனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதம் அதாவது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியும் இக்கடவுளுக்கான விழாக்களில் முக்கியமானது ஒன்றாகும். துர்வா கணபதி விரதம். துர்வா யுக்மம் என்னும் சொல்லானது அருகம்புல்லை குறிப்பதாகும். விநாயகருக்கு விரதம் இருந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் மாலையிடுவதும் இந்நாளில் செய்யப்படுகின்றன. விநாயகர் அகவல். ஔவையார் விநாயகர் மேல்பாடிய அகவல் ஒன்று சீதக்கலப செந்தாமரை என தொடங்கும் விநாயகர் அகவலை தினமும் பாராயணம் செய்து வருவோரை தீவினைகள் நெருங்காது, நல்லதே நடக்கும் என்பது தொன்மையான ஒரு நம்பிக்கையாகும். கணேச பஞ்சரத்னம். கணேச பஞ்சரத்னம் ஆதிசங்கர் இயற்றிய விநாயகப் பெருமானை வழிபடும் ஸ்லோகமாகும். தமிழ்நாட்டில் சிறப்பு. தமிழ்நாட்டில் சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில்கள் இருப்பதே ஆகும். கோயில் என்ற பெயர் வைத்து கூரையும் விமானமும் போட்டு கட்டணம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, திருமுனை என வானம் பார்க்க அமைந்திருக்கும் ஒரே சுவாமி பிள்ளையார்தான்.
ரூபாய் நோட்டில் இந்தோனேஷிய நாட்டின் ரூபாயா நோட்டில் விநாயகர் பெருமானின் திருவுருவம் அமைந்துள்ளது. அடுத்து விநாயகரை வழிபடும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி பார்ப்போம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக வணங்கப்படுபவர் விநாயகர் பெருமான். அதனால்தான் அவரை முழு முதற் கடவுள் என்கின்றோம். தடைகளை விலக்கியே நாம் தொடங்கும் எல்லா செயல்களிலும் வெற்றியை அளிப்பவர் கணபதி. முதலில் விநாயகரோட சகசரநாமம் என்னன்னு பார்ப்போம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பிபுஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னப சாந்தேயே. விநாயகரோட ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். அதாவது காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். விநாயகரோட ஸ்லோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மூஷிக வாகன மேதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத சமஸ்தே. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதி மாம் அருணை கோபுரமேவும் கணபதியை கைத்தொலகால் ஆகியவற்றை தினமும் படித்து அருகம்புல்லால் விநாயகரை வழிபட்டு வந்தால் விநாயகரின் அருள் நமக்கு கிடைக்கும். பிள்ளையரை வணங்கி நெற்றியில் குட்டி கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். இதுவரை இந்த காணொலி பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.